ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் தமிழ் மம்மின் துபாய். இன்றைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து என் அனிவர்சரி பர்த்டே இதுக்கு எல்லாமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக லூலுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைம் எடுத்த வ்ளாக் தான் இது. இப்போ நான் வந்து லூலுக்கு வந்தாச்சு. நான் வந்து எதுவும் செலிப்ரேஷன்ஸ், ஏதாவது ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதாக இருந்தால் நான் லூலுக்கு தான் வருவேன். அங்கே தான் வந்து கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எத்னிக் வேர் எல்லாமே நான் முதலும் ஒரு ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கிறேன், அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருந்தது. இந்த நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அது வந்து 159 தினம்ஸ் போட்டிருந்தாங்க. அதோட நான் வந்து எதுவும் குருதாஸ் டைப்பில் வந்து என்ன புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியும் பார்த்துட்டு இருந்தேன். அதோட நிறைய அழகழகான செட்ஸ், அதாவது வந்து ஸ்டிச் பண்ணாத செமி ஸ்டிச் பண்ணின துணிகள் கூட இருந்தது. ஆனால் வந்து எனக்கு அதை எடுத்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம்ன்றதால நான் அப்படியே ரெடிமேடாகவே வந்து வாங்கிடுவேன். எனக்கு வந்து பிளாக் எப்போவுமே பிடிக்கும். ஆனால் வந்து பர்த்டே, அனிவர்சரி இதுக்கெல்லாம் வந்து பிளாக் ஒயிட் வந்து போடுறது அவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸாக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டாக பார்த்த ரெட் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. கோல்டன் ரெட் சேர்ந்த மாதிரி ரொம்ப வடிவாக இருந்தது. இதுவுமே வந்து ஒரு ரெட் கலர் தான். இது வந்து கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஹைட் இல்லாததால், ஷார்ட்டாக இருக்கிறதால ஆகவும் லாங்காக போட்டாலும் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் அதை எடுக்க இல்லை. மற்றது வந்து நிறைய ஸ்கர்ட்ஸ், பேண்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு போடக்கூடிய மாதிரி. ஸோ அதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதோட இந்த டைப்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த டைப் நான் எப்போவுமே அடிக்கடி எடுக்கிறது. ஸோ இந்த தடவை இந்த மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்ட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த லைட் ப்ளூ கலரும் வந்து நல்லா இருந்தது. இது வந்து 70 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. இப்படி நிறைய விலைகளில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து லெஹெங்கா மாடல் டைப்பில் அந்த மாதிரி கூட இருந்தது. நான் வந்து அந்த மாதிரி போடாதால அதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் இந்த சிம்பிளான ஒரு குர்தாவை வந்து 80 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதெல்லாமே வந்து நான் பார்க்காம கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ரிச்சாக இருக்கணும், அதோட வந்து ப்ரைஸுமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒயிட்டுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நல்ல அழகான ஒரு லுக் ஃப்ளோரலில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஒயிட் அனிவர்சரியில் எனக்கு அவ்வளோ போடுறதுக்கு விருப்பம் இருக்குல்ல. அதோட வந்து ஒயிட் போட்டால் கொஞ்சம் இன்னும் குண்டாகவும் தெரியுமன்றதால நான் வந்து ஒயிட்டை எடுக்காமல் விட்டேன். என்னை ஏற்கனவே குண்டாக இருக்கிறதால கொஞ்சம் ஒயிட் போடும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குண்டாகவும் தெரியும். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த மெட்டீரியல், அதோட அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரெட் கலரும் எனக்கு பிடிச்ச கலருன்றதால அதை ஒரு ஆப்ஷனாக நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த சைட்டில் சேல் போய் கொண்டிருந்தது இந்த மாதிரி குர்த்தி டாப்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து இது கலர் வச்ச மாதிரி இருக்கும். அதோட சைஸுமே வந்து எண்ட சைஸுக்கு வந்து குறைவாகத்தான் இருந்தது. ஸோ இதிலிருந்து நான் எடுக்க இல்லை எதுவுமே. அதே மாதிரி டெய்லி யூஸுக்காக இந்த மாதிரி டாப்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இது நான் போன தடவை வந்த நேரமே வந்து ஒரு 3 டாப்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அதே டாப்ஸ் வந்து திரும்பவும் இருந்தது. புதுசாக வந்து எதுவும் வந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுலேயே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான 2 டாப்பாக பார்த்து எடுத்துக்கொண்டேன். அது மாதிரி சாரியுமே வந்து ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. சாரி வந்து நான் போடுறது இல்லை. அதனால் வந்து நான் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். சும்மா வந்து விலையை மட்டும் செக் பண்ணி பார்த்தேன், என்ன மாதிரி கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தேன். நிறைய இந்த மாதிரி சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து ப்ரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்தது.
இதில் நீங்கள் பார்க்குற அந்த சாரீ 99 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. ஒரு சிம்பிளான டிசைன் உள்ள சாரீ தான், ஆனால் வந்து அதுக்கு 99 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நான் சாரீ சேமி வந்து இதில் பார்த்துட்டு மற்ற சைட்டில் இருக்கக்கூடிய டாப்ஸ் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குது என்று சொல்லி பார்க்குறதுக்காக போனேன். இந்த பொம்மைக்கு உடுத்தியிருக்கிற சாரீ வந்து 43 திரம்ஸ். அதோட வந்து ஸ்கர்ட்ஸுமே வந்து நிறைய வந்திருந்தது. இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாமே என்னோட அம்மா பெரியம்மா அவங்க வந்து விரும்பி போடுறது. இதெல்லாமே வந்து 50 திரம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது. நல்ல துணியிலையும் நல்ல கலர்ஸ்லேயும் நிறைய செலெக்ஷன்ஸ் வந்து ஸ்கர்ட்ஸ்லேயே வந்து இருந்தது. அதோட வந்து நாங்கள் டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பேண்ட்ஸ் இதுவும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் இருந்தது. அதுலேயும் வந்து நான் ஒன்று வந்து வாங்கினேன். அது லாஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயும் வந்து நிறைய டாப்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் கொஞ்சம் சைஸ் வந்து எனக்கு இல்லாமல் இருந்ததால் நிறைய வந்து பார்த்து எடுக்க முடியாமல் இருந்தது. சைஸ் இருந்ததில் மட்டும் பார்த்து நான் எடுத்தேன். வந்து பேண்ட் டைப்பில் உள்ளது தான். இது வந்து ஒவ்வொன்றும் 50 திரம்ஸுக்கு மேலே இருந்தது. அதுக்கு குறைவாகவும் 30 திரம்ஸ், 20 திரம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சிலையும் இந்த டைப் பேண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது நீங்கள் பார்க்குறது வந்து 30 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீஷர்ட்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய கலர்ஃபுல்லான டீஷர்ட்ஸ் வந்து உமன்ஸுக்கானது போட்டிருந்தாங்க. இதெல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்களா இருந்தால் 29 திரம்ஸ், 30 திரம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இதெல்லாமே வந்து நைட் வேர்ஸ். இதெல்லாமே 60 திரம்ஸ், 50 திரம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நைட்டிஸ் எல்லாமே வந்து 40 திரம்ஸுக்கு மேலே இருந்து தான் வந்து இருந்தது. அதுவும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபிட் ஆன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்ததோ அதெல்லாமே வந்து எடுத்துருக்கிறேன். போட்டு பார்த்ததுக்கு அப்புறமாக சைஸ் சரியாக இருந்தால் தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம்னு ஃபிட் ஆன் பார்க்குறதுக்காக போகிறேன். நான் எடுத்ததில் வந்து ஒரு ரெண்டு மட்டும் சைஸ் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு மற்றது எல்லாமே நான் எடுத்தேன். அது என்னெல்லாம் எடுத்தேன்னு நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் வந்து பாருங்கள். இது வந்து மென்ஸுக்குரிய செக்ஷனில் உங்களுக்கு வந்து காட்டலாமட்டு சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்திருந்தேன். மென்ஸுக்குமே வந்து நிறைய ஷர்ட்ஸ், டீஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆஃபர்ஸும் இல்லாத மாதிரி இருந்தது. அதோட வந்து நான் போன டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியாவில் வந்ததால் அதுக்கு உரிய மாதிரி நிறைய ஷர்ட்ஸ், குர்தாஸ் எல்லாமே மென்ஸுக்காக வச்சுருந்தாங்க. அதுவும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்தது. இந்த மாதிரி ஷோல், இது இந்த ஷோல் மட்டுமே வந்து 18 திரம்ஸ். இது எல்லாமே வந்து குர்தா டைப்ஸில் உள்ள ஷர்ட்ஸ் மாதிரி இருந்தது. இதில் வந்து ஹஸ்பண்ட் எடுக்கலாமென்று பார்த்தார். ஆனால் அவருக்கு அவ்வளோ அது போடுறதுக்கு விருப்பம் இல்லாதால் அதிலிருந்து எடுக்கலாம். ஆனால் ப்ரைஸ் எல்லாமே நல்ல குறைவாக இருந்தது. 36 திரம்ஸ், 44 திரம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய செலெக்ஷன்ஸ் வந்து நல்ல கலர்ஸ் மெட்டீரியலுமே வந்து நல்லா இருந்தது. இப்போ ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. நான் எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறமாக போகிற வழியில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்காக ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து சாட்சியை கொண்டு போய் கொஞ்சம் விளையாட விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். போயிட்டு இருக்கும் பொழுதே செகண்ட் ஃப்ளோரில் நிறைய புக்ஸ் வந்து சேல்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் சாக்ஷிக்கு தேவையான புக்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமாகத்தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம்.
நான் என்னெல்லாம் டாப்ஸை வாங்கினேன்னு சொல்லி காட்டுறேன்னு உங்களுக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த ரெட் கலர் டாப் வந்து நான் அனிவர்சரிக்காக போட்டிருந்தது. இது வந்து நான் 159 திரம்ஸுக்கு எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகான ஒரு கோல்டன் கலர் போர்டர் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி செஸ்ட்டுக்குமே வந்து அதே டிசைன் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல ரிச்சாகவும் தெரிஞ்சது. மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட்டில் இருந்தது. ஸோ அதையே வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து 159 திரம்ஸ். அடுத்தது பர்த்டேக்காக நான் இந்த க்ரீன் கலரில் டாப் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல கிளிட்டரியாக நல்ல மெட்டீரியலாகவும் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 109 திரம்ஸ். இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து நான் ஒரு துப்பட்டாவும் எடுத்திருந்தேன். அந்த துப்பட்டா மட்டுமே வந்து 39 திரம்ஸ் வந்தது. அதுலேயுமே வந்து சீக்யூன்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிளிட்டரியாக இருந்ததால் எடுத்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ண்டு. அங்கே நிறைய துப்பட்டாசுமே வந்து வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் குறைஞ்சதுமே இருக்குது, ஒரு 15 திரம்ஸில் இருந்து இருக்குது. அதோட வந்து கூடினதும் இருக்குது, ஒரு 70 திரம்ஸ் வரைக்குமே வந்து நிறைய துப்பட்டாசு வந்திருக்கும். நாங்கள் மேட்ச் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே வந்து ஒரு டாப் நான் எடுத்திருந்தேன். இது வந்து 29 திரம்ஸ். இதுவுமே வந்து நல்ல மெட்டீரியலாக இருந்தது. அதோட இந்த கலர் என்னட்டு இல்லாததால் டெய்லி யூஸுக்கு இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கிரே கலர்லேயும் இதுவும் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த தடவை குருத்தாஸில் வந்து நிறைய ஆப்ஷன் எனக்கு இருக்குல்ல, இருந்ததுலேயுமே வந்து சைஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இதுவும் வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் சேர்ந்த மாதிரி இதுவும் நான் டெய்லி யூஸுக்காக எடுத்தேன். அதோட வந்து இந்த பேண்ட்டும் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து டெய்லி யூஸுக்கு நல்லா இருக்கும். துணியும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. இது வந்து 20 திரம்ஸுக்கு எடுத்தேன். இது வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ இதோட வந்து இந்த வ்ளாக் முடியுது. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.